எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் கிருஷ்ணன் யுதிஷ்டிரன் கேட்டுக்கிட்டதன் பேரில் அந்த ஸ்வர்ணிஷ்டியோட கதையை சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்வர்ணிஷ்டி கதையை சொல்லும்போது நாரதர் கதை, நாரதருடைய மருமகன் பர்வதர் கதை, அப்புறம் நாரதருடைய காதலி சுகுமாரியுடைய கதை, சுகுமாரி எப்படி நாரதர் கல்யாணம் பண்ணார், அதுக்கு பிறகு சிருஞ்சயன் எப்படி வரம் பெற்றான், சிருஞ்சயன் வரத்துலேருந்து ஸ்வர்ணிஷ்டி எப்படி பிறந்தான், ஸ்வர்ணிஷ்டி எப்படி இறந்தான், அதுக்கப்புறம் அவர் எப்படி உயிர்நுக்கப்பட்டான், இந்த கதையெல்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லி முடித்தான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்த உரையாடல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இப்படி கிருஷ்ணன் பேசி முடித்த பிறகு வியாசர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். வியாசர் மறுபடியும் யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யுதிஷ்டா, பிராமணனுடைய கடமை வந்து தவம் வேள்வி செய்கிறது, அதே நேரம் வைசியனுடைய கடமை பொருள் ஈட்டுறது, இந்த ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறது, அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் பாதுகாக்கிறது, மற்ற மனிதர்களுக்கு அவர்களுடைய கடமையை செய்யும் போது அதில் இடையூறு வந்தால் அந்த இடையூரை தடுத்து நிறுத்த வேண்டியது, அந்த இடையூரை விலக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஒரு அரசன் வந்து மக்களை வந்து பாதுகாக்கணும், அந்த பாதுகாக்கக்கூடிய கடமை அது வந்து சத்திரியனுடைய கடமை. அறம் அழியும் போது வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன், வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சத்திரியன் பாவியாக கருதப்படுகிறான். அதனால கௌரவர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க, கௌரவர்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காத, அது உனக்கு பொறுத்த வரைக்கும் அது பாவம் கிடையாது, அறத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிறந்த அறமான காரியம், அதனால் நீ இப்படி நினைக்காத. ஒரு பக்கம் இவர் வந்து யுதிஷ்டிரன் செஞ்சது அறம், கிருஷ்ணன் செஞ்சது அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு பக்கம் இன்டைரக்டாக பலராமன் வந்து இப்படி அறம் அழியுது, அறத்துக்கு ஒரு தீங்கு வந்திருக்கு, அந்த நேரத்தில் நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு நடுநிலை வைக்க மாதிரி போயிட்டான். அவனை பார்த்தோம் அப்படின்னா அவன் செஞ்சது இவர் சொல்கிறத இப்போ கணக்கு எடுக்கும்போது அவன் வந்து ஒரு பாவி தான் அப்படிங்கிற மாதிரி வியாசர் வந்து அறிவுரை சொல்கிறார். அறம் அழியும் போது வேடிக்கை பார்க்கவனும் நடுநிலை வைக்கவனும் பாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு யுதிஷ்டிரன் மறுபடியும் சொல்கிறான், மக்கள் எல்லாரையும் கொன்றது தான் என்னை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னை எரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து வியாசர் பதில் பேச ஆரம்பிக்கிறார். செயல்படுறது பரம்பொருள்னு நினைக்கிறியா இல்லை நீன்னு நினைக்கிறியா, நீயே எல்லா விஷயங்கள்லையும் செயல்படுற அப்படின்னா நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்தோட பலனும் நீ செய்யக்கூடிய கெட்ட காரியத்தோட பலனும் உன்னை வந்து அடையும். அதே மாதிரி நீ செயல்படலை, பரம்பொருள் தான் செயல்படுது அப்படின்னா, நீ ஒரு கருவியாக இருக்க அப்படின்னா எல்லா நல்ல காரியங்களுடைய புண்ணியமும் கெட்ட காரியங்களுடைய பாவமும் வந்து பரம்பொருள் கையில் போய் சேர்ந்துடும். ஒரு மரத்தை வெட்டும் போது அந்த பாவம் கோடாரிக்கு போகாது, மரத்தை வெட்டுறவனுக்கு தான் வந்து சேரும். அதன்படி நீ வந்து ஒரு கருவியாக இருக்கிற, நீ வந்து கோடாரி, மரத்தை வெட்டின அந்த மர வெட்டி வந்து கடவுள் தான், அதனால எல்லா செயலுக்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிறாத. நம்ம வந்து ஒரு கருவி, பரம்பொருள் தான் அந்த செயலை செய்கிறது. அப்போது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பரம்பொருள் தான், பரம்பொருள் தான் காரணம். யுதிஷ்டா, இந்த உலகத்தில் நல்ல செயல்களும் இருக்குது, கெட்ட செயல்களும் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு நல்ல செயலை செஞ்சான் அப்படின்னா அது அடுத்து ஒரு நல்ல செயலுக்கு அவனை வழி நடத்திட்டு போவோம், அடுத்து அவன் நல்ல செயல் வந்து செய்வான். அதே மாதிரி ஒரு மனுஷன் கெட்ட செயலை செய்கிறான் அப்படின்னா அது அடுத்து ஒரு கெட்ட செயலுக்கு அவனை வழி நடத்திக்கிட்டு போகும். இப்படி தான் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் உலகத்தில் நல்ல செயல் கெட்ட செயல் ரெண்டுமே இருக்குது. சரி, இப்போது ஒரு மனுஷன் வந்து கெட்ட செயல்லேருந்து இன்னொரு கெட்ட செயலுக்கு தான் போகிறான், அடுத்தடுத்து அவன் வந்து பாவத்திலே மூழ்கிட்டு தான் போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நல்ல செயலை பற்றி அவர் பேசலை. அப்படின்னு கெட்ட செயலில் ஒரு டிராபேக் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அந்த பாவம் செஞ்சதுனால அவன் வருத்தப்படுறான் அப்படின்னா பாவத்திலேருந்து அவன் விடுபடுறதுக்கு பிராய சித்தமும் பரிகாரமும் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை செஞ்சு ஒரு மனுஷன் பாவத்தை கழிக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி பிராய சித்தம் செய்கிறதுக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும். உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லி உன்னை மாதிரி பேசக்கூடாது. நீ உயிரை விட்டுட்ட அப்படின்னா பிராய சித்தத்தை கூட செய்ய முடியாது. அதனால நீ செஞ்ச காரியம் இப்போது பாவம் அப்படின்னு நினச்ச அப்படின்னா அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு பிராய சித்தம் பண்ணிக்கோ, அது உன்னுடைய மனசை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். பாவத்திலேருந்து விலகிறதுக்கு பிராய சித்தம் இருக்குது. ஆனால் அதில் அவர் அதுக்கடுத்து ஒரு செக் வைக்கிறார். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை குறித்து அறிவோடு தான் முதலே செய்கிறான், இது பாவம்னு தெரிஞ்சே செய்கிறான், அதை பற்றி ஒரு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பாவம் செய்கிறான். அவன் போய் பாவம் செஞ்சு முடிச்சுட்டு பிராயச்சித்தம் போய் செஞ்சான் அப்படின்னா அது வேலை செய்யாது. எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க முயற்சித்து தெரியாதனமாக பாவம் செய்கிறான் அப்படின்னா அவனுடைய பாவத்தை கழுவுறதுக்கு தான் பிராயச்சித்தமோ பரிகாரமோ வேலை செய்யும். அதனால உன்னுடைய வகையில் அது வேலை செய்யும், நீ பிராயச்சித்தம் செய்யலாம், ஆனால் உயிரை விட்டனா பிராயச்சித்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். அது மோரோவர் இந்த காலம் தான் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் வந்து செய்யுது. நீ வந்து கொன்னேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க, அதுக்காக பரிகாரம் வந்து செஞ்சுக்கோ, ஆனாலும் காலம் தான் அவர்களை கொல்லுது. இன்னொரு பக்கம் அவர்களுடைய தவறுகளை எல்லாத்தையும் நீ நினச்சிப்பாரு, அவர்கள் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தாங்க, அவர்கள் எவ்வளவு தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத நினச்சிப்பாரு.
அதே நேரம் நீ எவ்வளோ வீக்காக இருந்த, நீ எவ்வளோ நல்லவனாக இருந்த அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையும் நினச்சிப்பாரு. உண்மையிலே உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஒரு மனுஷன் பார்க்குறான் அப்படின்னா அவர்கள் தான் எப்போவுமே ஜெயிப்பாங்க, நீ தோற்று போயிடுவே அப்படின்னு தான் நினச்சிருப்போம். நிறையா பேர் அப்படி தான் வந்து நினைப்பாங்க. ஆனால் இந்த காலம் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுறதுக்கான ஒரு பலம் கொண்டதாக இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். ஒரு பக்கம் அவர்கள் வந்து ரொம்ப பலவான்களாக இருந்தாங்க, தோற்கடிக்கப்பட முடியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் நீ வந்து ரொம்ப நல்ல நோன்புகளை நோச்சிக்கிட்டு நல்லவனாகவே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு ஒரு மனசில் எண்ணத்தை தவிர்த்துக்கிட்டு நீயே இருந்த. ஆனால் இப்போ நீ கொலகாரன் அப்படிங்கிற பட்டத்தோடு வந்து இருக்கிற. இந்த மாதிரி காலம் வந்து எல்லாத்தையும் பரட்டி போடுறோம். நீ கொலகாரன் அப்படிங்கிற பட்டம் உனக்கு இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு பிராயசித்தம் இருக்குது. காலம் தான் வந்து எல்லாரையும் வந்து வழி நடத்துது. காலத்தோட கைகளில் நம்ம வந்து பொம்மையாக இருக்கிறோம். அந்த காலம் தான் இப்படி உன்னையும் பரட்டி போட்டுருச்சு, அவர்களையும் பரட்டி போட்டுருச்சு. இந்த காலம் எல்லாரையும் பரட்டி போட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பழங்காலத்தில் ஒரு 86,000 பிராமணர்கள், அவர்கள் வந்து வேதம் ஓதக்கூடிய மந்திரம் ஓதக்கூடிய பிராமணர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் அந்த பிராமணர்கள் அகம்பாவத்தால் நாம தான் எல்லாத்துக்கும் மேலே பெரிய சக்தின்னு நினச்சிக்கிட்டு அறக்கத்தனமான செயல்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அறக்கர்களோட கூட்டு வச்சுக்கிட்டு நிறைய பாவம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தேவர்கள் வந்து அந்த 86,000 பிராமணர்களையும் கொன்னாங்க. ஒரு பக்கம் மனிதர்கள் யாரும் அரசர்கள் யாரும் பிராமணர்களை கொல்லக்கூடாது அப்படின்றது சாஸ்திரத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த 86,000 பிராமணர்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த 86,000 பிராமணர்கள் தேவர்களால் கொல்லப்பட்டாலும் தேவர்களுக்கு அதால் பாவம் வரல. அதனால் ஒரு சில நேரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க அறம் பாவமாயிரும், அதே நேரம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க பாவமும் ஒரு சில நேரம் அறமாயிரும். இதை வந்து ரொம்ப ஞானியான ஒரு மனுஷனால், ரொம்ப புத்திசாலியான மனுஷர்களால் தான் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் நீ அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. தெரிஞ்சே பாவம் செஞ்சவனுக்கு தான் பரிகார வேலை செய்யாது. நீ தெரியாமல் பாவம் செஞ்சவன், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவன், இருந்தாலும் பாவம் உன்னால் செய்யப்பட்டது. அதனால் நீ பாவம் கழிக்க பிராயச்சித்தம் செய்யலாம், அதை முயற்சி செய். மற்றவர்களுடைய குற்றங்களில் கட்டாயத்துக்குள்ளாக்கி நீ வந்து இந்த பாவங்களை செஞ்சுருக்க, அதனால் இதில் உனக்கு பிராயச்சித்தம் உண்டு. உன்னுடைய பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, குதிரை வேள்வி தான் உன்னுடைய பிராயச்சித்தமாக இருக்கணும். நீ வந்து குதிரை வேள்வி செய், அஸ்வமேத யாகம் செய், அதுதான் ஒரு சிறப்பான பிராயச்சித்தமாக இருக்கும். இன்னொரு பக்கம் நீ எந்தெந்த எதிரிகளெல்லாம் கொன்னுட்ட, எந்தெந்த எதிரிகளுக்கெல்லாம் பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியோ, அந்தந்த நாட்டில் அந்த எதிரிகளுடைய மகன்களோ பேரன்களோ உயிரோடு இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நாட்டை கொடுத்து அவர்களுக்கு அந்த நாட்டில் முடிசூட்டி அரசனாக்கிரு, அது ஒரு காரியம் செய்யலாம். ஒருவேளை அந்த நாட்டு அரசனுக்கு, உன்னால் கொல்லப்பட்ட அந்த நாட்டு அரசனுக்கு மகன் இல்லை அப்படின்னா மகளுக்கு முடிசூட்டி வை, அந்த நாட்டை அவங்க கையிலே ஒப்பட, அது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து அறிவுரை சொல்கிறார். மகனுக்கு அரியணை கொடுக்க முடியாட்டா, மகளுக்காவது அரியணை கொடு. மகளுக்கு அரியணை கொடுத்தாலும் அந்த நாட்டில் பெண்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்கும், அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு வியாசர் வந்து யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்கிறார். இப்படியா இவர் அறிவுரை சொல்லி முடித்த பிறகு யுதிஷ்டனுடைய மனசு கொஞ்சம் மாறுது. இதுக்கு முன்னால் அவன் பேசிக்கிட்டு இருந்ததுலேருந்து இதுக்கு அடுத்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பேசுகிறான், அவனுடைய மனசு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.